நிரூபிக்கப்பட்ட வெற்றி முறைகள். இதோ உதவி. உங்கள் பிரச்சனைகளை வெல்லுங்கள், ஆசைகளை அடையுங்கள். எம்ஆர் காப்பேர். நேரமில்லாமல் அவதிப்படுகிறீர்களா? உங்கள் வாழ்க்கையை கடிகாரம் கட்டுப்படுத்தக்கூடாது. நாளி ஆகிவிட்டது, கிளம்பு கிளம்பு என்று நிமிஷ முட்கள் உங்களை குத்தக்கூடாது. உங்களை அழித்துவிடும் அளவிற்கு காலத்தோடு போராடாதீர்கள். உங்களை அழித்துவிடும் அளவிற்கு காலத்தோடு போராடாதீர்கள். நாளைக்கு செய்து கொள்ளலாம் என்று சில விடயங்களை தள்ளி போடுவதால் ஒன்றும் தவறு இல்லை. இப்போதே செய்து முடிக்க வேண்டும் என்று பிடிவாதம் பிடித்த சமயத்தில் விபரீதமாக முடியும். நீங்களே தளர்ந்து போய் நோய்வாய்ப்பட வேண்டியிருக்கும். மருத்துவமனையில் இருந்து எப்படி வேலை செய்ய முடியும்? வேகப்பட்டு வெறுப்புக்குள்ளாகி பிறகு ஓய்வெடுக்க வேண்டி வரும். அவர்கள் சபக்குடியில் ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் கற்றுக் கொடுத்த பாடம் நமக்கு உதவும். உங்களுக்கு கடிகாரம் எஜமான் ஆகலாம், அப்படி நினைத்து விடாதீர்கள். உங்கள் கடிகாரம் உங்களுக்கு எஜமான் ஆகுமானால், மேலும் மேலும் தொல்லை கொடுக்கும் உபகரணமாக கடிகாரம் மாறுமானால், அதன் காரணமாக வேகம் வேகம் என்று நீங்கள் ஓடுவீர்களானால், வெறுப்புக்குள்ளாகி அலைக்கழிந்து பதவதைக்க வேண்டியிருக்கும். இதனால் கவலை கவலை இதோடு நிறுத்துங்கள். இறக்கும் வரை கவலைப்பட வேண்டாம். இப்போது நிறுத்தினால் வாழ்வு சாகசங்கள் நிகழ்த்தியவர்களின் அனுபவங்களை கற்று உணர்ந்து செயற்படலாம். சாதனை புரிந்தவர்கள் கடிகாரத்தோடு போராடவில்லை, மாறாக அந்த கால மணல் கடிகாரம் போல, அந்த கால மணல் கடிகாரம் போல ஒவ்வொரு மணல் துணுக்கு விழுவது போல அவசரப்படாமல் ஒரே நேரத்தில் ஒரே செயலென்று நிதானமாக வாழ்ந்தார்கள். ஒரே சமயத்தில் ஒரு காரியம் என்று செம்மையாக செய்து முடித்தார்கள். ஆகவே மக்களிலேயே கடிகாரத்துக்கு பின்னால் ஓடுவதை விட்டு கடிகாரத்தோடு ஓடுங்கள். அறிவை பெருக்குங்கள். மக்களிலேயே அறிவு மிகுந்தவர் சால்மன் என்பவர். சால்மன் என்ன சொன்னார்? அறிவுசால் அன்பர் கூறிய அறிவுரை மிக பொருத்தமானது. அன்பான பதில் கோபத்தை விரட்டி அடிக்கிறது. துக்ககரமான சொற்கள் கோபத்தை உண்டாக்குகின்றன. அவர் மேலும் சொன்னதாவது, மெல்ல மெல்ல கோபம் கொள்கின்றவன் விவரம் புரிந்தவன். முணுக்கின்றவுடன் கோபம் அடைவது முட்டாள்தனம். ஆகவே எப்போதும் இனிமையாக பதில் சொல்ல கற்றுக்கொள்ளுங்கள். கடுமையான சொற்களை உபயோகிக்காதீர்கள். கோபத்திற்கு அடிமையாகி பதில் கூறாதீர்கள். வேகமாக முடிவெடுத்து செயல்படாதீர்கள். இந்த சுலபமான 4 வழிமுறைகளையும் பின்பற்றுவது உங்களுக்கு கஷ்டமா என்ன? இது உங்கள் வாழ்க்கையையே மாற்றி காட்டும். இதை பற்றி யோசியுங்கள். இனிமேல் நடக்கப் போவதை நினைத்தே இப்பொழுதே கவலைப்படாதீர்கள். இனிமேல் நடக்கப் போவது எதுவாக இருந்தாலும் இப்பொழுதே கவலைப்படாதீர்கள். சில நிகழ்ச்சிகளை அவை நடக்கும் போதே அதிகம் அலட்டிக் கொள்ள வேண்டாம் என்பதே இன்றைய இந்த சிந்தனையின் நோக்கம். ஆகவே இதுவரை நடக்காத சம்பவிக்காத எதிர்கால நிகழ்ச்சிகளை நினைத்து இப்போது ஆற்றுவது என்ன லாபம்? அது உடலையும் உள்ளத்தையும் பாதிக்கும். எடுத்துக்காட்டாக, வளர்ப்பு பிராணி இறந்தால் எப்படி அதை சமாதியில் வைப்பது என்பது பற்றி இப்போது சர்ச்சையில் ஈடுபடுவதேன்? அதை வாசலில் புதைக்கலாமா, அல்லது கொல்லைப்புறத்தில் அடக்கலாமா, அடக்கம் செய்யலாமா, அல்லது மரியாதை நிமித்தம் வேறு எங்காவது கொண்டு செல்லலாமா என்று இப்போதே விவாதம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதை கேட்டுக்கொண்டிருந்த பெரியவர் கூறினார், செல்ல பிராணி இன்னும் உயிரோடுதான் இருக்கிறது. உண்மையில் அந்த குடும்பத்தில் செல்ல பிராணியே இல்லை. இனிமேல் தான் வாங்க போகிறார்கள். மக்களுக்கு இப்படித்தான் பிரச்சனையையும் அலசுகிறார்கள்.
வரப்போகும் கஷ்டங்களையும் தொல்லைகளையும் விபத்துக்களையும் நினைத்து நினைத்து கவலைப்படுகிறார்கள். நடக்காத நிகழ்ச்சிகளையே நினைத்து ஏங்குகிறார்கள். அதில் என்ன பிரயோஜனம்? பல பயந்த விஷயங்கள் நடக்காமலேயே போகலாம். கற்பனை நாளையில் இன்றே வாழ்வதற்கு ஆரம்பிக்காதீர்கள். இன்றைய பிரச்சனைகளும் நாளைய கற்பனை கவலைகளும் உங்களை ஆக்கிரமிக்கும். அது பயங்கரமானது. இரண்டு மடங்கு சுமை தினை பிரச்சனையே போதும். ஆம், தப்பிக்க படகு தயாராகட்டும். நடக்காத நிகழ்ச்சிகளை பற்றி அதிகம் கவலைப்படுவதை பற்றி முந்திய பகுதிகளிலே கேட்டிருக்கிறீர்கள். அதற்காக வரப்போகும் கஷ்டங்களை சமாளிக்க நீங்கள் மனப்பூர்வமாய் உணர்ச்சி பூர்வமாய் தயார் நிலையில் இருக்க வேண்டும். ஆனால் கற்பனையாக எல்லாவித குழப்பங்களையும் மனதில் தேக்கி உணர்ச்சி வசப்பட்டு அதிக சங்கடப்படக்கூடாது. வெள்ளம் வருமுன் அணை போடுவது போல வரும் நிகழ்ச்சிகளை பற்றி எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நீங்கள் செல்லும் ஆற்றில் கால வெள்ளத்தில் நினைத்ததற்கு அதிகமாக வெள்ளம் வந்து பாயலாம், கரையுடையலாம். நீங்கள் செல்லும் படகில் ஓட்டை விழுந்து அமிழும் நிலை ஏற்படலாம். வாழ்க்கையில் பிரச்சனைகள் ஒரு அங்கம். அவற்றை தீர்ப்பதற்கு நம் முயற்சி தேவை. ஆனால் சின்னஞ்சிறு பிரச்சனைகளை எல்லாம் நாம் தீர்த்து கொண்டிருந்தால் கரையேற முடியாது. நரம்பு மண்டலம் உணர்ச்சிகளின் வாசல். இதன் வழியாக நுழையும் பயம், கவலை, வெறுப்பு, துக்கம் போன்றவை உன் மனதில் சென்று உறுத்துகின்றன. ஆகவே சிறுசு துன்பங்கள் உப்புகா வண்ணம் வாசற்காலை உயர்த்திய நிலையில் வைத்திருக்க வேண்டும். இந்த நிமிஷமும் தயார் நிலையில் சமயோசிதம் என்ற படகு காத்திருக்க வேண்டும். பிரச்சனைகள் மேல் சவாரி செய்ய அந்த படகு உதவும். அந்த படகுக்குத்தான் நான் நம்பிக்கை என்று பெயர் சூட்டியிருக்கிறேன். உங்கள் படகுக்கு என்ன பெயர்? நம்பிக்கை. நம்பிக்கை என்று பெயர் சூட்டுங்கள். ஆம், நிரூபிக்கப்பட்ட வெற்றி முறைகள் குறைவான விமர்சனம் அதிக அனுதாபம். நீங்கள் புகழ் பெற வேண்டுமா? மற்றவர்கள் உங்களை நேசிக்க வேண்டுமா? மக்களை நீங்கள் வசீகரிக்க வேண்டுமா? வெற்றியை விரும்புகிறீர்களா? அப்படியானால் விமர்சனத்தை குறைத்துக் கொள்ளுங்கள். மற்றவர்களை அனுதாபத்தோடு நோக்குங்கள். குறை கூறினால் மக்கள் எதிரியாகி விடுவார்கள். அனுதாபத்துடன் பார்த்தால் அன்பு செலுத்துகிறார்கள். அவ்வளவு சுலபம். அவ்வளவேதான் விரிவாக பார்க்கிறோம். புகழ்வர குறைவான விமர்சனம். குறையே சொல்லிக் கொண்டிருந்தால் மற்றவர்கள் நம்மை வெறுக்கிறார்கள், நம்மை விட்டு ஒதுங்குகிறார்கள். மற்றவர்களின் சுய மரியாதையை உங்கள் விமர்சனம் பாதிக்கிறது. நீங்கள் நியாயமாகவே சொன்னால் கூட மற்றவர்கள் கருத்து வேறுபாட்டால் உங்களை வெறுக்க ஆரம்பிக்கிறார்கள். விமர்சனத்தை தாங்க மாட்டாதவர்கள் உங்களை கண்டாலே அல்லது குறை கூறிய உங்கள் பெயரை சொன்ன மாத்திரத்திலேயே உங்களை வெறுக்கிறார்கள். அவர்கள் உள் மனத்தில் உங்களை பற்றிய தவறான எண்ணம் ஏற்பட்டிருக்கிறது. நட்புக்கு விமர்சனம் வழியன்று, அனுதாபமே சரியானது. மக்கள் கஷ்டப்படும் போது பச்சாதாபப்பட்டு அவர்களை சாந்தப்படுத்துவதை மட்டும் நான் கூறவில்லை. புரிந்து கொள்ளுதல், பிறரோடு சேர்ந்து ஒன்றி வாழ்தல், பிறர் உணர்வை மதித்தல் ஆகியவை சேர்ந்துதான் அனுதாபம். இவை மனிதன் புரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டும் போதாது, அடிக்கடி வெளிப்படுத்த வேண்டும். அனுதாபம் இல்லை என்றால் நட்பு இல்லை, ரயில் சிநேகம்தான். நேசித்தால் அன்புக்கு அடுத்தபடி அனுதாபம்தான் மனித மனத்தின் தெய்வீக குணம். காதலுக்கும் கல்யாணத்துக்கும் அன்பும் அனுதாபமும் அவ்வளவு அவசியம். தம்பதிகளுக்குள் விரிசல் ஏற்படுவது அன்பும் அனுதாபமும் குறைந்து போவதால் தான். ஒருவரையொருவர் புரிந்து கொள்ளாததால் தான். ஒருவருக்கொருவர் அனுதாபம் மற்றவர்களை நேசிக்க வைக்கிறது, வசீகரித்தல். மற்றவர்களின் நோக்கம், நம்பிக்கை, கருத்துக்களை பற்றி உங்கள் அபிமானங்களை அனுதாபத்துடன் வெளிப்படுத்தாவிட்டால் மற்றவர்களை வசீகரிக்க முடியாது. உங்கள் கருத்துக்களை அவர் மீது திணிக்கக்கூடாது. அவர்களுக்கு தேவையானதை பெற உதவினால் உங்களுக்கு வேண்டியவற்றை அவர்கள் தருவார்கள். வெற்றி பெற
தன் முன்னேற்றத்திற்கு உதவிய தொண்டர்கள் மீது ஏறி எப்போதும் தலைவனாக ஒரு வரியன் நின்றுவிடக்கூடாது. தலைவரை தொண்டர்கள் விருப்பத்துடன் தூக்கிவிட வேண்டும். ரகசியம்: பிறர் தூக்குவதற்கு சௌகரியமாக நீங்கள் இலகுவாக இருங்கள். பிறரை குறை கூறினால் மற்றவர்கள் உங்களுக்கு உதவுவார்கள் என்று எப்படி எதிர்பார்க்க முடியும்? பிறரை நேசித்தால் அவர்கள் உங்களை உயர்த்துவார்கள். அதனால் நீங்களும் மற்றவர்களுக்கு சிறப்பாக உதவ முடியும். அது உங்கள் உள்ளத்திற்கும் இன்பம் அளிக்கும். கேட்டுக்கொண்டிருப்பது நிரூபிக்கப்பட்ட வெற்றி முறைகள். இதோ உதவி: உங்கள் பிரச்சனைகளை வெல்லுங்கள், ஆசைகளை அடையுங்கள். டாக்டர் எம் ஆர் காப்மேயர்.